ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொடக் குக்கிங். இன்றைக்கி நம்ம வீட்டில் தியேட்டர் பாப்கார்ன் செய்ய போகிறோங்க. ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி, எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி, குட்டீஸ்க்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ் இதுவாக இருக்குங்க. கண்டிப்பாக நம்ம தியேட்டர் போகும்போது கண்டிப்பாக இதை வாங்காமல் உள்ளே போக மாட்டோம். இது ஈஸியாக வீட்லேயே நம்ம செய்யலாம். அது எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனும் அழுத்திடுங்க. பாருங்கள், இந்த கார்ன் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கார்ன் வாங்கும்போது பாப்கார்ன் செய்கிற கார்னான்னு நீங்கள் கேட்டு வாங்குங்க, இல்லைனா அதை பார்த்தாவே தெரியும் குண்டு குண்டாக இருக்கும். இதே மாதிரி ஒரு ஃப்ளாட்டான கார்ன் இருக்கும், அது வாங்கிறாதீங்க. இப்போ கார்ன் செய்ய ஆரம்பிக்கலாம். இதுக்கு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் எடுத்துகிட்டு வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்க நெய், கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், இல்லை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்க ரீஃபைண்ட் ஆயில் எது வேணாலும் போட்டுக்கலாங்க. பட்டர் வச்சுருக்கீங்கன்னா பட்டரும் சேர்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும். இந்த மெஷரிங் கப்பால் இன்றைக்கி நான் மெஷர் பண்ணி போடுறேங்க. இது 80 கிராம்ஸ் இருக்க கப்புங்க. நீங்கள் சின்ன டம்ளர் எடுத்துகிட்டு கூட நீங்கள் மெஷர் பண்ணி போட்டுக்கலாம். 50 கிராம்ஸ் இல்லை 80 கிராம்ஸ் இல்லை 100 கிராம்ஸ் இருக்க கப்பு இது கூட நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூளும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க. சின்ன டீஸ்பூனில் தான் மஞ்சத்தூளும் உப்பும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். எண்ணெய் இல்லாட்டி பட்டர் இல்லாட்டினா ரீஃபைண்ட் ஆயில் இது எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி கொடுங்க. ஒரு 10 செகண்ட்ஸ் நீங்கள் வதக்கினா போதுங்க. சிம்மில் வச்சுட்டு வதக்கி கொடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹை ஃப்ளேமில் வைப்போம். நம்ம ஏன் இப்படி மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த உப்பும் மஞ்சத்தூளும் நல்லா மிக்ஸ் ஆகி வருங்க, பைண்ட் ஆகி வரும். அதுக்காக தான் நம்ம இதை கலக்கிறோம். அந்த ஆயிலோடு நல்லா பைண்ட் ஆகி கரைஞ்சி வரும். இப்போது மேக்ஸிமம் ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம கேஸ்கெட்டும் அதோட விசிலும் ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி இது மாதிரி வச்சுக்கோங்க. பாப்கார்ன் லைட்டாக நம்மளுக்கு தெரியற மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு கேப் இருந்தால் போதுங்க. ரொம்ப கேப் விட்டிங்கன்னா எல்லாம் வெளியில் வந்துடும். நம்ம எல்லார் வீட்லேயும் குக்கர் இருக்கும். ஸோ சிம்பிளாக குக்கரில் நீங்கள் ஈஸியாக வீட்லேயே சூப்பரான பாப்கார்ன் கண்ணு முன்னாடியே மேஜிக் மாதிரி உங்களுக்கு ரெடியாயிருங்க. பாருங்கள், நான் சவுண்டோட எப்படி வந்து அது ரெடி ஆகுது அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இது மாதிரி தான் உங்களுக்கு சவுண்ட் வரும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்ச உடனே இது மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், சூப்பராக பாப்கார்ன் உங்களுக்கு கண்ணு முன்னாடியே ரெடியாகிறது நீங்கள் பார்ப்பீங்க. நிறைய கல்யாண வீடுகளில் பெரிய பெரிய மிஷின் வச்சு குழந்தைங்க சுற்றி நின்று பாப்கார்ன் வாங்குவாங்க. ரொம்பவே பார்க்க டெம்ப்டிங்காக இருக்கும். இது மாதிரி நம்ம வீட்லேயே ஈஸியாக செய்யலாம். இது கூட நம்ம பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எந்த ஸ்பைஸி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி மஞ்சத்தூள் மட்டும் போட்டிருக்கேன். உங்களுக்கு பெப்பர் வேணாலும் இல்லை எந்த மசாலா வேணுனாலும், சாட் மசாலா இருந்தால் கூட அதையும் அந்த பாப்கார்ன் கூட போட்டுட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக வாசனையாக இருக்கும். பட்டர் போடும்போது இன்னும் வாசனையாக இருக்கும். எங்கிட்ட பட்டர் இப்போ இல்லாதனால நான் கீ யூஸ் பண்ணியிருக்கேன். சுட சுட பாப்கார்ன் நம்ம கண்ணு முன்னாடியே 1 மினிட்ல தயாராகிருங்க. சூப்பராக குட்டீஸ்க்கு நீங்கள் சுட சுட பரிமாறலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு பாருங்கள். லாஸ்ட்டாக ஒன்று பாப்பாயி வெளியில் வருது. இது மாதிரி சூப்பராக ரெடி பண்ணி நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ணி சாப்பிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனும் அழுத்திடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.